தஞ்சை குடமுழுக்கில் மீண்டும் தமிழ் ஒலிக்கச் செய்த நாம் தமிழர் கட்சி ஆயிரம் ஆண்டுகளாக இழந்திருந்த உரிமையை சட்ட போராட்டம் நடத்தி வென்றெடுத்து மெய்யியல் மீட்சிக் களத்தில் வீரநடை போடும் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிப்பீர். கீழே விடுதலைங்கிற கோரிக்கை தான் தலைமை. ஒளி தனிநபர் அல்ல, தனிநபர் பெற்று தந்துட முடியாது. அப்படி எந்த இடத்துல சாத்தியம் கிடையாது. அந்த தலைவருக்குரிய ஈகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கு. எடப்பாடி அரசினால் கடுமையாக ஒடுக்கப்பட்ட அமைப்பு மேம்பதனால் இயக்கம் தான். அதை யாரும் மறந்துடக்கூடாது. இவ்வளவு அடக்குமுறையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எப்படி எடப்பாடி அரசு நல்லாட்சி தருதுன்னு சொல்லக்கூடிய ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு நடத்தி எடப்பாடியை முதன்மை எதிரியாக தமிழ்நாட்டில் நீங்க முன்னிலைப்படுத்தாத ஒருவரை நாங்கள் எங்களோட சேர்த்து நின்று நாங்கள் பார்க்க முடியாது. எங்களுடைய எதிரி வேற, அவருடைய எதிரி வேற. எங்களுடைய கோரிக்கை ஒன்றுதான், மே 17 இயக்கம் என்பது தமிழீழ இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வரணும். இது வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு வலிமை திமுக இருக்கிறது. அதை திமுக செய்யும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான ஆதரவு தளத்தை நாங்கள் நாங்கள் வந்து மக்கள் போராட்டங்களில் எங்களோடு பங்கெடுத்த அமைப்புகளை ஆதரிக்கின்றோம். அந்த வகையில் நம்ம எஸ்டிபிஐயும் ஆதரிக்கிறோம், தமிழ் விடுதலை தமிழ் புலிகளை ஆதரிக்கின்றோம். இவரெல்லாம் மக்கள் போராட்டங்கள் என்றவர்கள். எந்த கூட்டங்கள் இருந்தாலும் சட்டசபைக்குள் மக்களுக்காக குரல் கொடுப்பார் என்று நம்புகிறோம். நாங்கள் வந்து எங்களுடைய போராட்டங்களில் பங்கெடுத்த இந்த கட்சிகளுக்கு மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை எங்களுடைய கோரிக்கை ஒன்று தான், மே 17 இயக்கம் என்பது தமிழீழ இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வரணும், தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணும். இந்த கோரிக்கைகளை இந்திய அளவில் கொண்டு சென்று இதை நடைமுறைப்படுத்தி வெற்றியாக மாற்றுகின்ற ஒரு வலிமை திமுக இருக்கிறது. அதை திமுக செய்யும் பட்சத்தில் நாங்கள் அதற்கான ஆதரவு தளத்தை நாங்கள் நிச்சயமாக பேசுவதற்கு இடம் வரும். அது வரைக்கும் நாங்கள் அது குறித்து எங்களால் பேச முடியாது. எங்களுடைய அடிப்படை கோரிக்கை இதுதான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற இடத்தில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் ஆதரித்து நிற்போம். அதாவது அதிமுக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்களே ஒழிய அது எதுவுமே நடைமுறைப்படுத்தலை. 10 ஆண்டுகளில் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அந்த மதுவிலக்கு போராட்டம் தீவிரம் அடைந்தவர்கள் மீது வழக்குகளை திரும்ப பெறலை. இது வரைக்குமே மது கடைகள் குறைக்க படிப்படியாக குறைக்கப்படலாம் இல்லை, நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அவர்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களே நடைமுறைப்படுத்தலை, இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. அதனால் அந்த கட்சியை நம்ம வந்து நம்ப முடியுங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. அதனால் அந்த கட்சியை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக அதாவது திமுகவினுடைய வெற்றியை உருவாக்கக்கூடிய அளவுக்கான வலிமையான அமைப்பு நாங்கள் இல்லை. நாங்கள் இந்த தேர்தலில் எது பிரச்சனையாக மக்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டுங்கிறத நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தேர்தலிலே பங்கெடுக்க வேண்டும். தேர்தலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை இந்த நிலைப்பாடு குறித்து பார்த்து ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனை இன்றைக்கி மதவெறி அரசியலை கொண்டு வந்த பாஜக, பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ், குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு தமிழ்நாட்டிலே உருவாகிறது. பல்வேறு கருத்தியல்கள் மாறுபாடு இருந்தாலும் கூட எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். அந்த கூட்டமைப்பு என்பது தேர்தலுக்கான கூட்டமைப்பு அல்ல. அந்த கூட்டமைப்பிற்கான எந்த ஆதரவும் அவர் கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை அவர் முன்னிறுத்ததையும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளை நீங்கள் எதிர்கட்சிகளாக பார்ப்பது வேறு, எதிரியாக பார்க்கக்கூடிய பாஜகவை அறிவிப்பது என்பது வேறு. எதிரி ஒற்றை எதிரி, தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஒற்றை எதிரியாக பாஜக இருக்கிறது. அந்த ஒற்றை எதிரிக்கு கீழாக எல்லாரும் ஒன்றுபடுங்க நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். நாங்கள் கூட்டணியை கடந்தும் கூட நாங்கள் ஆதரிக்கிறோம். நாங்கள் வெறும் ஒரு கூட்டணிக்கு மட்டும் ஆதரிக்கல, பல கூட்டணியை சார்ந்த மக்களுக்காக போராடியவர்களும் ஆதரிக்கிறோம். அந்த தான் எங்கள் நிலைப்பாடு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நாம் தமிழர் இது வரைக்கும் வரவும் இல்லை. அப்படியான உரையாடலை அவர்கள் துவக்கியதும் கிடையாது. அப்படி தோழமை சக்திகளோடு, ஜனநாயக சக்திகளோடு அவர்கள் சேர்ந்து வேலை பணியாற்றியதும் இல்லை. அதனால அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படவும் இல்லை. அவர்கள் அப்படி ஒரு தீர்வு தருவாங்க நம்பவும் இல்லை. நீங்கள் வந்து ஜாதி பிரச்சனைக்கு அம்பேத்கர் இயக்கத்தோடு வேலை செய்யணும், அது செய்யலை. ஆரிய திணிப்பு, ஆரிய எதிர்ப்புக்கு பெரியார் அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்யணும், அது இல்லை. சூழலியல் பிரச்சனைகளுக்கு சூழலியல் அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்ய வேண்டும், அப்படியாக நடக்கவும் இல்லை. இஸ்லாமியர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக இஸ்லாமிய அமைப்புகள், கட்சிகள் இருக்கின்றன, அவர்களோடு சேர்ந்து வேலை செய்யணும், அதையும் நடக்கலை. அப்படி எதுவுமே நடக்காத ஒரு கட்சி எப்படி எல்லாத்துக்குமான ஒரு குரலாக மாற முடியும்? எல்லா இடத்துலையும் தமிழ் தமிழர் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை
நீங்கள் தமிழர்களுக்கு விரோதமான நிலைப்பாடு இருக்கு. அதிமுக கூட தான் பேசலை, அதிமுக கூட தான் பல்வேறு வாக்குறுதிகளை பேசுகிறார்கள். அதிமுக கூட தான் பெரியார் படத்தை கூடயும் அவங்களுடைய போஸ்டரில் போடுறாங்க. அதை வைத்து பார்க்க முடியாது. களத்தில் மக்களை ஒன்று திரட்டுகின்ற வேலையில் யார் பங்கெடுக்கிறாங்கிறத பார்க்க முடியும். அப்படி ஒன்றுபடுத்துங்க, எல்லாத்தையும் ஒன்றாக்குங்க. நாங்களும் தேர்தலில் பங்கெடுக்காத அமைப்பு. இதுவரைக்கும் எங்களை எந்த மேடையிலும் அவங்க ஏற்றினதில்லை, எங்களை அப்படிலாம் ஏற்றினது கிடையாது. எங்களை போட்ட பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகள் எல்லாம் அவங்க எந்த இடத்துலையுமே பங்கெடுத்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அவங்க செய்யலை. எங்களுடைய கோரிக்கைக்கும் எங்களுடைய நிலைப்பாடுகளும் அவங்க நிலைப்பாடு என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க? ஏன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த முடியல? ஏன் அம்பேத்கர் அமைப்புகளை நீங்கள் இணைக்கலை? உங்களால் ஏன் இணைக்க முடியல? பெரியாரி அமைப்புகள், தேர்தலில் பங்கெடுக்காத பெரியார் அமைப்புகளை ஏன் உங்களால் இணைக்க முடியல? மனித உரிமை அமைப்புகளை ஏன் இணைக்க முடியல? சூழலியல் அமைப்புகளை ஏன் உங்களால் இணைக்க முடியல? இவங்களெல்லாம் இணைக்காமல் நீங்கள் யாரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவீங்க? எப்படி எதிரியை தனிமைப்படுத்துவீங்க? எதிரியை தனிமையே நான் படுத்த மாட்டேன், எங்களை தனிமைப்படுத்துவோங்கிற இடத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது நாங்கள் எதிரியையும் எங்களையும் ஒன்றாக நடைமுறை பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் நாங்கள் பார்க்க முடிகிறது. தலைமைங்கிறது கோரிக்கை தாங்க. எட்டு வழிச்சாலை என்பது நீக்கப்படணுன்ற போராட்டத்தில் தலைமை எதுனா எட்டு வழிச்சாலை நீக்கப்படணுங்கிற கோரிக்கை தலைமையாக இருக்க முடியும். யார் வேணால் போராட்டம் நடத்தலாம். அது சேலத்தில் பியூஷ் மனுஷ் நடத்தலாம், இங்கே பூவுலக நண்பர்கள் நடத்தலாம், அல்லது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தோழர்கள் செங்கத்தில் இருக்க தோழர் நடத்தலாம். பல கட்சிகளை சேர்ந்து நடத்திட்டு இருப்பாங்க. கோரிக்கை தான் தலைமை. ஈழ விடுதலையில் ஈழ விடுதலைங்கிற கோரிக்கை தான் தலைமை. ஒளி தனிநபர் அல்ல, தனிநபர் பெற்று தந்துட முடியாது. அப்படி எந்த இடத்துல சாத்தியம் கிடையாது. தனிநபர் அதுக்கான ஆதரவு தளத்தை உருவாக்க முடியும். தலைமை தான், தலைவர் தான் அப்படிங்கிற முக்கியம்தான் முக்கியம் நினச்சோம். ஒரு 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 முன்னிலைப்படுத்துறீங்கன்னா அந்த தலைவருக்குரிய ஈகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இருக்கும். அது வேணும் பார்க்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க எடப்பாடியை ஒரு எதிரியாக எதிர்சக்தியாக அவர்கள் எதிர்க்கு வரையறுக்கலை. எடப்பாடி அரசினோடு அவர்கள் நெருக்கமாக தான் இருந்திருக்கிறாங்க. பலமுறை அவர்களே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்குது என்று பலமுறை அவர்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி அரசினால் கடுமையாக ஒடுக்கப்பட்ட அமைப்பு மேப்பது நிலையக்கம் தான். அது தயவுசெய்து யாரும் மறந்துடக்கூடாது. இந்த அமைப்பு மேப்பது நிலையக்கம் அமைப்பு பல்வேறு வழக்குகள், கிட்ட 40க்கும் அதிகமான வழக்குகள் நாங்கள் சந்திச்சிட்ருக்கோம். என் மீது சிபிசிஐடி வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 3 வருடங்களில் எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை, போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை. இதுவரைக்கும் கடந்த 2012 நடத்தப்பட்ட போராட்டங்கள் கூட வழக்குகளை பதிவு செய்கிறாங்க, இப்போ எடுத்து பதிவு செய்திருக்கிறாங்க. இவ்வளவு அடக்குமுறையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எப்படி எடப்பாடி அரசு நல்லாட்சி தருதுன்னு சொல்லக்கூடிய ஒருவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? எடப்பாடியை நீங்கள் எதிரியாக முன்னிறுத்தாமல், எடப்பாடி ஆட்சியை எதிரியாக முன்னிறுத்தாமல், இவ்வளவு சீரழிவு ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு நடத்தி எடப்பாடியை முதன்மை எதிரியாக தமிழ்நாட்டில் நீங்கள் முன்னிலைப்படுத்தாத ஒருவரை நாங்கள் எங்களோட சேர்த்து நின்று நாங்கள் பார்க்க முடியாது. எங்களுடைய எதிரி வேறு, அவருடைய எதிரி வேறு, ரெண்டுமே எதிரி வேறு வேறையாக இருக்கிறது. அதனால் இந்த இடத்துல நாங்கள் சேர்ந்து வேலை செய்வதற்குரிய எந்த வாய்ப்பும் எங்களுக்கு இருப்பதாக தெரியல. அப்படி ஒன்று அவர்கள் எங்களிடத்தில் கேட்கவும் இல்லை. எங்களிடத்தில் வந்து ஆதரவு கேட்டிருந்தால் அது குறித்து நாங்கள் பேசியிருக்கலாம், இந்த கருத்துக்களும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அப்படி அவங்க வந்து எங்கள் கிட்ட பேசவே இல்லை. ஆனால் பிற இயக்கங்கள் எங்களோட தொடர்ச்சியாக பேசுகின்றார்கள், போராட்டங்களுக்கு வர்றாங்க, அவங்க போல எங்களை அழைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் மக்கள் சார்ந்த நலன் அரசியல் தான் பேசுகிறாங்க. நடைமுறையில் தான் பார்க்கணும், அதானே பார்க்க முடியும். நீங்கள் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களை தனிமைப்படுத்துறதுக்கு மக்கள் சார்பாக இருக்கவங்கள ஒன்றுபடுத்தணும் இல்லைங்களா? உங்கள் எதிரிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பொழுது யாருக்கு வாய்ப்பாக இருக்குன்னா எதிரிக்கு தான் வாய்ப்பு, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி தான் எங்களையும் அவங்க வந்து நீங்கள் திமுக ஆதரவாளர்னு சொல்லி பேசுறது, அல்லது இந்த கட்சிக்கு ஆதரவாளர்னு சொல்லி பேசுறது, அல்லது தமிழர் இல்லை என்று பேசுவது, இதெல்லாம் கொச்சைப்படுத்தல் எல்லாமே அவர்களுடைய இடத்துலேருந்து வருது. அதை அந்த கட்சி தலைமை தடுத்து நிறுத்தவும் கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு சக தோழமை அமைப்புகளை வந்து தோழமையாக பார்க்காத ஒன்றோடு எங்களுக்கும் தோழமை இல்லை. அதாவதுங்க, மற்ற கட்சிகளோட திமுக ஒரு வேறுபாடு இருக்குது. திமுக வந்து அதிகாரத்தில் இருந்த கட்சி, நாளைக்கு அதிகாரத்துக்கு வரப்போகின்ற கட்சியாக அவர்கள் மாறும் பொழுது இந்த கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவ்வளோ காலம் இந்த கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படாதனால தான் நாங்களே இயக்கம் காண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அப்படி ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கட்டும், அப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் துணை நிற்போம். அது எங்களுக்கு இந்த மாற்றுக்கருத்தில் எங்கள் அடிப்படை ஈழ விடுதலைக்காக அவர்கள் இந்திய அளவில் ஒரு நிலைப்பாடை அனைத்து மாநில கட்சிகளையும் இணைத்து கொண்டு வரணும். அதை அவர்கள் செய்யணுன்ற விரும்புகிறோம். அதுக்கான வலிமை அவர்களுக்கு இருக்கிறது.
அவர் செய்யக்கூடிய அளவிற்கான தொடர்புகளும் அவருக்கு இருக்கிறது. அவர் நிலைப்பாடும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தில் அவங்க கொடுத்துருக்கிறாங்க, சர்வதேச விசாரணை இனப்படுகொலைக்காக நடத்தப்படுவதற்காக இந்திய அரசு வலியுறுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அது வலியுறுத்தி அது நடக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆதரவு குறித்து நாங்கள் பேசுவோம். அவங்க வரட்டுங்க, பிறகு பார்ப்போம். தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்திய அரசியலில் ஊழலை பிரிக்க முடியாது, சரிங்களா? இந்தியாவோட மிகப்பெரிய ஊழலே சாதி தான். இந்தியாவோட மிகப்பெரிய ஊழலாக இருப்பது இந்து மதத்தினுடைய சனாதனம் தான். இந்து மதத்தினுடைய சனாதனம் என்கின்ற இந்த ஊழலை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவர்களோடு நம்ம சேர்ந்து பேசலாம். அது இல்லைன்னா அது பெரிய ஊழலாக பார்க்க முடியாது. நிச்சயமாக அவங்க எந்த தனிநபருமே விரோதம் கிடையாதுங்க. கொள்கை அளவில் தான் ஒருத்தரை வந்து பேசணும். நம்ம பாஜகவாக இருந்தாலுமே கூட தனிநபர் மேல் நம்ம யாருக்கும் வெறுப்பு கிடையாது, நம்ம பாஜக கிடையாது. தனி மனிதரை பார்ப்பதில் அவங்க கருத்துக்களை மாற்ற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதில் நான் தனி மனிதரை வெறுக்கக்கூடிய ஒருத்தராக நாங்கள் இல்லை. யார் மீது எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. நாங்கள் வெறுப்பு அரசியலை பேசலை. யார் வேணால் வரட்டும், எங்களுடைய கொள்கையிலும் நாங்கள் பின்வாங்கப் போவதில்லை, திசை மாறப்போவதில்லை, அதில் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை. அதை பிற கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வைக்கக்கூடிய தமிழின உரிமையை பாஜகவை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு மகிழ்ச்சி தானே, நடைமுறைப்படுத்தின மகிழ்ச்சி தானே. அது ஏன் செய்யலை? அதனால தான் நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி தோழர்களே. நமது சின்னம் விவசாயி, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.